श्री गुरुभ्यो नमः सद्गुरु दिव्य चरणारविन्दाभ्यां नमो नमः शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वंदे कुंजराननं हरे नामैव 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 मम जीवनं कलौ नास्त्येव 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 गतिः अन्यथा जन्माद्यस्य दोन्वयात् इतरतश्च अर्थेष्वभिघ्नस्वरात् तेने ब्रह्महृदाय आदिगवये मुह्यन्दियत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सान्द्रानन्दावबोधात्मकं अनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्त भाग्यं जनानां श्री भगवानै स्तोत्रं पण्णणं अट्टीने जीवित लक्ष्यमा एडुत्तुक्करोमे சர்வ சாஸ்திரங்களும் பகவானை ஸ்தோத்திரம் பண்றதாகவே அமைஞ்சிருக்கு. பகவானை ஸ்தோத்திரம் பண்றது அர்த்தவாதமாகாதே. எவ்வளவுக்கெவ்வளவு பகவானை ஸ்தோத்திரம் பண்றோமோ அவ்வளோக்கெவ்வளவு நம்மளுக்கு க்ஷேமம் தானே. பலம் விஷ்ணோகோ பிரவர்ததாம் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல அருள் செய்திருக்கார். லோகம் க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது வேற. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கிறது இருக்கட்டும். அதை விட அந்த விஷ்ணு க்ஷேமமா இருக்கட்டும்ங்கிறாருங்க. அது எப்படின்னா முனிவர்கள் ரிஷிகள் இப்படிதான் சொல்லுவா. விஷ்ணு சாநித்தியம் தான் விஷ்ணு பலம் அப்படின்னு இங்க சொல்ற. பகவான் எல்லாங்கேயும் தான் இருக்கார். இருந்தாலும் நம்முடைய பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா நம்முடைய பாவனையில் தானே சாநித்தியம் உண்டாகிறது. நம்மளிடத்துல பேசுகிறார் அப்படின்னு பாவம் பண்ணிட்டோமானால் பகவான் பேச தான் செய்வார். ஆழ்வார்கள்ட்ட பெருமாள் பேசினாரே அதே மாதிரி கேரளத்தில் குருவாயூரப்பன் சாட்சாத் குருவாயூரப்பன் நாராயண பட்டதிரி கூட நேர பேசினாராம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பக்தி ஒன்று மட்டும்தான். தேவகுருவா இருக்கக்கூடிய பிருஹஸ்பதியும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்ட பண்ணினதுனால தான் குருவாயூர் அப்படின்னு பேர் வருது அந்த க்ஷேத்திரத்துக்கு. இந்த கோவிலில் அனவரதம் பாகவத பாராயணம் நடக்கும். தினசரி நடக்கும். எந்த முடக்கமும் கிடையாது. யாராவது ஏதாவது ஒரு பாகவதா வாசிச்சுருப்பா. அந்த பாகவதத்தை
பால் மாதிரி இருக்கக்கூடிய பாகவதே பாகவதத்தை அழகா திரட்டி பாலாட்டமா நாராயணத்த நாராயணியம் அப்படிங்கிற அந்த ஒரு மகத் கிரந்தத்தை நாராயண பட்டதிரி நம்மளுக்கு தந்திருக்கா. அது என்ன? அதுக்கு காரணம்னா பக்தி தான். அவருக்கு தாங்க முடியாத ஒரு வாதரோகம் வந்தது. இந்த வாதரோகம் அவருக்கு திருட பக்தியை உண்டாக்கியது. அந்த ரோகத்தினால் ரோகத்தாலதானா அந்த ஆர்த்த பக்தனா பிரலாபிச்சாரா அப்படின்னு பார்த்தா ஆர்த்த பக்தன் மட்டும் கிடையாது, பிரேம பக்தனும் கூட. ஏன்னா சாதாரண ஒரு துக்கம் வந்துட்டானால் நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்றது தானே பக்தனுடைய லட்சணம். அதுபோல துக்கம் வந்து அதுலேருந்து நிவிருத்தி தேடிக்க குருவாயிரப்பன்ட்ட போனார். ஏன் அங்க குருவாயிரப்பன்ட்ட போனார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷியால் மனுஷியால் மனுஷியாலா நினைச்சா அந்த துக்கம் தீருமா? மனுஷர்கள் சமாதானம் சொன்னாதான் துக்கம் தீருமா? தீருமா அப்படிங்கிறது சந்தேகம்தானே. அப்போ பகவான் நினைச்சாதானே தீரும். அது தப்பில்லையே, பகவான்கிட்ட ஓடி போய் என்னுடைய துக்கத்தை மாத்தித்தாங்கோ அப்படின்னு சொல்றது. அதனால தான் ஒவ்வொரு தசகத்திலையும் அந்த தசகம் பூர்த்தி ஆகிறத அவசானத்தை அந்த ஒரு ஸ்லோகத்தில் வியாதியை மாத்தித்தாங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அந்த பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறார். ரொம்ப ரசமான விஷயத்தை சொல்கிறத கூட, அந்த ராசக்கிரீடை தசகத்தில் கூட என்னுடைய வியாதியிலேருந்து காப்பாற்று குருவாயிரப்பா அப்படின்னு சொல்லி தான் பூர்த்தி பண்ணுறார். அப்படி பகவத் நினைப்பிலேயே இருந்தாலுமே வியாதி ஞாபகம் வரதே, அது எப்படி? பகவானை பார்த்துண்டு கண் எதிர்க பார்த்துண்டு பகவானுடைய ரசத்தை பானம் பண்ணிண்டு இருக்கிறத பகவானுடைய ராசக்கிரீடை போன்ற லீலைகளை வர்ணிக்கிறத எப்படி வியாதி ஞாபகத்தில் வருது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வியாதி வந்தாதானே அதுக்கு தெரியும் என்னுடைய துக்கம் என்ன அப்படிங்கிறது. வியாதி வந்தாதான் தெரியும் கேக்கிறவா பிரேம பக்தாளா இல்லை ஆர்த்த பக்தாளா அப்படின்னு தெரிஞ்சு விடலாம். ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறது தான் அதனுடைய சுகதுக்கம் அப்படிங்கிறது தெரியறது. அப்போ அந்த வியாதி அப்படின்னு வந்ததுனால்தான் அந்த ஸ்தோத்திரமே பண்ணினார். அந்த வியாதி இப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் பண்ண வச்சுதே, எப்பேற்பட்ட ஸ்தோத்திரமாக இருக்கு. சாரத்திலேயே பாகவதம் தான் சாரம். அந்த சாரத்தையே கடைந்து அமிர்தா கொடுத்துருக்காரே, அப்பேற்பட்ட ஸ்தோத்திரமாச்சே. வேதோபனிஷதாம் சாராத் ஜாதா பாகவதே கதா, வேத வேதாந்தங்களுடைய சாரமாக ஸ்ரீமத் பாகவதம் ஏற்பட்டது. அது எப்படின்னா சுவானுபாவம், சுவானுபவத்தினாலதான் அந்த பாகவதம் நிரம்பி இருக்கு. அதில் விசாரங்களுக்கும் அனுஷ்டானங்களுக்கும் அவசியம் இருக்கா கேட்டால் கிடையாது. ஏன்னா சுவானுபவத்திலே லயிச்சு போயிடுவோமே, அதனால் அவசியம் கிடையாது. சுவானுபவத்திலேயே இருக்கிறதுனால சுவானுபவ ரூபமான சாஸ்திரமாச்சேது தத்ர சாம்ரத தத்தஸ்ய நான்யத்ர ஸ்யாத்ரதிஹ் க்வசித். அப்பேற்பட்ட ரசாமிரதமாச்சே, அந்த ரசாமிரதம் எது அப்படின்னு கேட்டால் ஸ்ரீ கிருஷ்ணஸ்வரூபம் ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவஹி ஸ்வீகிருத்தோசி மயா நாதா முக்தியர்த்தம் பவசாகரே. அந்த கிருஷ்ணஸ்வரூபத்தை காதாலையும் அனுபவிக்கலாம் கண்ணாலையும் அனுபவிக்கலாம்ங்கிறார். நேத்ரை ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா பரமரச சுதாம் போதி பூரேரமேரன். எது பீத்வா அப்படின்னா தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே.
என்று பிரத்யக்ஷமாக பார்க்குறோமே குருவாயூரில். அந்த பிரம்ம ரசத்தையே நேத்திரத்தினாலேயே குடிச்சுடலாம், ஸ்ரோத்திரத்தினாலேயே பானம் பண்ணிடலாமே, ரெண்டும் ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு இங்கே நாராயண பட்டதிரி அழகாக தன்னுடைய அனுபவத்தினால் அருள் செய்கிறார். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம். அந்த பிரம்மத்துக்கு உபமானம் சொல்ல முடிஞ்சுடுமா? முடியாதே. அரூபமாய் நாமமாய் அக்ஷரமாய் அசிந்தியமாய் அப்ரமேயமாய் கூடஸ்தமாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் அனந்தமாய், இப்படி இது போல இன்னொருத்தர் தவ் இருக்கார் அப்படின்னு காமிச்சிட முடியுமா? முடியாதே. ஈஸ்வர தத்துவம் எடுத்திருந்தாலுமே சர்வஜனாய் சர்வசக்தனாய் சர்வஸ்வாமியாய் சர்வந்தர்யாமியாய் சர்வஜீவ நியாமகமாய் சர்வசரண்யனாய் அப்படிங்கிற பகவானை இவரை போல அவர் அப்படின்னு சொல்லிட முடியாதே. அப்பேற்பட்ட பிரம்மமாச்சே, நிரத்த சாம்யாதிசயன. குணங்களாலையும் ஸ்வரூபத்தாலையும் அவருக்கு ஈடு இன்னொருத்தர் அப்படின்னு கிடையாதே அப்படிங்கிறார். சாந்திரானந்த அவபோதாத்மகம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கால தேசாவதிப்யாம் நிர்முக்தம். அந்த பிரம்ம தத்துவம் எப்படி இருக்காம்? இப்போ ஒருத்தர் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு காலத்துல இவர் இப்படி இருந்தார், இல்லைன்னா வரும் காலத்துல இப்படி இருக்கலாம், வரப்போறார் அப்படின்னு சொல்லிவிடலாம். இந்த தேசத்துல இருக்கார் இவர், இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து வரார், இங்கே இருக்கார் அங்கே இருக்கார், இல்லைன்னா இந்த தேசத்துல இல்லை அப்படிங்கலாம் ஒருத்தரை பார்த்து. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது எந்த தேசத்திலையும் இருக்கிறார், எந்த காலத்திலையும் இருக்கிறார், எந்த வஸ்துவாகவும் இருக்கிறார் அப்படின்னா யாரு கேட்டா, அந்த பரமார்த்தமான பிரம்ம தத்துவம் தானே, பரம்பொருள் தானே, அவர் ஒருத்தர் தானே எங்கும் நிறைந்து இருக்கார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எல்லாங்கையும் நிறைஞ்சிருக்கிற ராஜே. கால தேசாவதிப்யாம், அவருக்கு காலம் தேசம் அப்படி எதுவுமே கிடையாதே. அப்புறம் என்னன்னா, நிர்முக்தம் நித்தியமுக்தம். என்றைக்கும் ஒரு காலத்திலையும் பந்தப்பட்டதுனோ இல்லை பந்திச்சிருக்குன்னோ சொல்ல முடியாதே அந்த பகவானே. நித்தியமுக்தனாச்சே, நித்தியமுக்தமான ஒரு வஸ்து அந்த பரம்பொருள் தானே. இந்த பிரபஞ்சத்தை படைத்து அந்தர்யாமியா ஆகியும் கூட நித்தியமுக்தனாயிருக்கிற வஸ்து பகவான். என்ன பந்தம் அப்படிங்கிறதுக்கு ஹேது என்ன? சுகம் துக்கம் கர்மம் அப்படிங்கிறது தானே. எவருக்கு இது ரெண்டும் கிடையாதோ அவர் நித்தியமுக்தன். அப்பேற்பட்ட பகவான் நித்தியமுக்தனாச்சே, அந்த நித்தியமுக்தனை தானே ஆசிரியக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு தூங்குறவன் இன்னொரு தூங்குறவனை பிடிச்சு எழுப்ப முடியுமோ? முடியாது. அதே போல பந்தப்பட்டிருக்கிறவன் இன்னொரு பந்தத்தில் இருக்கிறவனை விடுவிக்க முடியுமோ? முடியாதே. யார் பந்தத்தில் இல்லையோ அவரை பிடிச்சுண்டா தானே நம்மளுக்கும் அந்த பந்தனத்திலேருந்து முக்தி கிடைக்கும். அப்போ நித்தியமுக்தனா யார் இருக்காரோ அவரை தான் பிடிச்சுக்கணும். அவர் யார்? பகவான் தானே. அதனால தானே முமுக்ஷுக்களுக்கு ஆசிரியமா இருக்கார் அவர். அப்பேற்பட்ட அந்த பகவான் நித்தியமுக்தன் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் அப்படின்னா, வேதசாஸ்திரம் தான். வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் சேதமாத்பரம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ரத்ய புனருச்சதே. சதசஹசிரமான சாகைகள் உடைய ஒரு மகா விருட்சம் எடுத்துக்கிறோமே, அந்த விருட்சத்தில் பல சாகைகள் இருக்கு. வேற வேற இருந்தா கூட அந்த விருட்சத்தினுடைய லட்சியம் என்னன்னா பழம்தான். பழத்தை தானே லட்சியமாக கொண்டிருக்கிறது. அதுபோல
வேதங்கள் அனந்தமாக இருப்பிலும் லட்சியம் வந்து பிரம்ம வஸ்துவை பிரதிபாதிக்கிறது தான். அந்த பிரம்ம வஸ்துவை பிரதிபாதிக்கிறது தான் என்னுடைய லட்சியம். அதே மாதிரிதான் சாகரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாகவதத்தை அழகா 1036 ஸ்லோகங்கள்ல 100 தசங்கங்கள்ல நாராயணியம்ங்கிற ஹாரத்தை குருவாயூரப்பனுக்கு சாற்றினாரே. எப்படி சுவாமி வேதாந்த தேசிகர் தயாசதகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வடகல சம்பிரதாய ஆச்சாரியன் சுவாமி வேதாந்த தேசிகர் அவர் திருப்பதி எம்பெருமான் பேர்ல 100 ஸ்லோகங்கள் தயாசதகம் அப்படின்னு அந்த பகவானுடைய கருணையே எடுத்து காமிக்கக்கூடிய ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அதேபடி 100 தசகங்களில் நாராயணியம் சமர்ப்பிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட அந்த நாராயணியம் அந்த ஸ்லோகத்தில் அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். அஸ்பஷ்டமாக இருக்கக்கூடியவர், இவ்வளோ குணங்கள் சுலபமாக காண முடியாத அந்த உருவம், அந்த குணலாவண்யம், இதெல்லாம் அந்த பேர்பட்ட அந்த பிரம்ம தத்துவம், காண முடியாத அந்த பிரம்ம தத்துவத்தை எங்க காணலாம் அப்படின்னு கேட்டா, தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே. குரு பவனியில, குருவாயூர்ல குருவாயூரப்பனா நம்மளுக்கு காட்சி தரார் அந்த பிரம்ம தத்துவம். பேர்பட்ட பிரம்ம தத்துவம் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் நமக்கு குருவாயூரப்பனா காட்சி தராரே ஹந்த அப்படின்னா ஆச்சரியத்தை குறிக்கிறது. இங்க ஹந்த பாக்யம் ஜனான, என்ன பேர்பட்ட பாக்யம் இது. திருமங்கை ஆழ்வார் திருவள்ளிக்கேணி கண்டேனேங்கிறார். அதே மாதிரி இங்க நாராயண பட்டதிரி திருடமா நிசந்தேகமா சொல்றார், இங்க குருவாயூர்ல காணலாம் அந்த பிரம்ம தத்துவத்தை. வேதங்கள் கூறக்கூடின அந்த பரம்பொருளை இங்க காணலாமே, குருவாயூர்ல காணலாமே, அழகா குழந்தையா நம்மளுக்கு காட்சி தராரே அந்த பாக்யம் ஜனானாம். எப்பேற்பட்ட பாக்யம், அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்பேற்பட்ட பாக்யம் ஜனங்களுடையது. எங்கேயும் போகண்டா, காண கிடைக்காத்த திகட்டாத்த அந்த உருவம் குணலாவண்யம் கூட அந்த குரு பவன புரியல அழகா பகவான் காட்சி தரார், பிரத்யக்ஷமாக பார்க்கலாம் அப்படின்னு நிசந்தேகமா சொல்ற. நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே அஜ்ஞாத்வாதே மகத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாதக்ஷமேதாஹ ஸ்தோத்ரம் சைதத்சஹஸ்ரோத்தரம் அதிகதனம் ாராயணீயம் ஜனுஷா ஸ்துத்யதா வர்ணனேன ஸ்வீதம் லீலாவதாரைஹி இதமிஹ குருதாம் ஆயுராரோக்ய சௌக்யம். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.